ஒரு அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை ஒரு மன்னர் ஒருத்தர் ரொம்ப சீரு சிறப்பமாக ஆண்டுக்கிட்டு வந்தார். மக்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ மன்னருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது, இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே உண்மையை மட்டும் பேசினா எப்படி இருக்கும், இந்த பொய் அப்படிங்கிறது இந்த நாட்டை விட்டு விரட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை அவருக்கு வருது. உடனே அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே உண்மை மட்டும்தான் பேசணும், இந்த பொய் அப்படிங்கிற விஷயம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது, அது என்ன பண்ணலாம் ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு பல விதமான யோசனைகள் சொல்கிறாங்க. அதில் முதல் யோசனையாக ஒரு தண்டூரா போட்டு நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் யாருமே பொய் சொல்லக்கூடாது, எல்லாருமே உண்மை மட்டும்தான் பேசணும், யாராவது பொய் சொன்னால் அவங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இப்போ மன்னருக்குமே மகிழ்ச்சி, ஒரு வழியாக நம்முடைய ஆசை வந்து நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. இப்போ நாட்டுக்குள்ளாரையே நிறைய உளவாளிகளை வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா யாராவது பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். இப்போது இவர் அந்த சட்டத்தை போட்டு ஒரு சில நாட்கள்லேயே நிறைய மனிதர்கள் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னரோட காதுக்கு வருது. இதை வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியலை. ஒரு நல்ல உண்மையான ஒரு நாட்டை உருவாக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் அதுக்கு மக்கள் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்களே, இது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுடைஞ்சு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாரு. மறுபடியும் எல்லா அமைச்சர்களையுமே கூப்பிட்டு, இங்கே பாருங்கப்பா, முன்ன நாம் ஒரு அறிவிப்பு விட்டோம்ல, அந்த அறிவிப்புக்கு மக்கள் வந்து சரியாக செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க, நாம் சொன்ன அந்த விஷயத்தை அவங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ அதுக்காக கண்டிப்பாக நம்ம தண்டனையை அதிகப்படுத்தணும், இல்லை வேறு ஏதாவது எளிய வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே உண்மை மட்டும்தான் பேசணும், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்கள்கிட்டையுமே கருத்து கணிப்பை கேட்குறாரு. இப்போ அதில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நம்ம என்ன தான் அறிவிப்பு விட்டாலும் சரி, என்ன தான் தண்டனைகள் கொடுத்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு சில மனிதர்கள் பொய் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதை மாற்றவே முடியாது, அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் பண்ணலாம், இந்த பொய்க்கு ரொம்ப கடுமையான தண்டனை, அதாவது அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுங்க, அது அறிவிப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, யாராவது பொய் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம நாட்டோட நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுழைவாயிலேயே ஒரு தூக்கு மேடை அமைப்போம், அந்த தூக்கு மேடையிலேயே யார் பொய் பேசுகிறாங்களோ அவங்கள தூக்கில் தொங்க விட்டுறலாம். இப்படி பண்ணோம்னா மற்ற எல்லா மக்களுக்குமே ஒரு பயம் வந்துடும், கண்டிப்பாக எல்லாருமே உண்மை மட்டும்தான் பேசுவாங்க, பொய்ங்கிற விஷயமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு தண்டனையை ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு. மன்னர் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்குறாரு, சரி பரவாயில்ல, இதுவும் சரியாக தான் படுது, ஏன்னா மக்களை வந்து திருத்தணும் அப்படின்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். உடனே எல்லா மக்களையுமே ஒரு இடத்துல கூட சொல்கிறாரு. அந்த இடத்துல மன்னர் வந்து எல்லாருக்கிட்டையுமே உரையாற்றுறாரு, இந்த மாதிரி நாட்டு மக்கள் நலனுக்காக இப்போ ஒரு கடுமையான முடிவு ஒன்று எடுத்துருக்குறோம், இதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டோம், அதன்படி யாராவது பொய் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருந்தோம், ஆனால் என்ன தண்டனை அப்படிங்கிறத நம்ம சொல்லாமலே வச்சுருந்தோம், இப்போது அதுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கோம், இன்னையிலிருந்து இந்த நாட்டில் யாராவது ஒருத்தர் பொய் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும், அதுவும் சாதாரணமாக கிடையாது, நம்ம நாட்டோட நுழைவாயிலில் ஒரு பெரிய தூக்கு மேடை அமைக்கப்பட்டிருக்கு, அந்த தூக்கு மேடையில் தான் அவங்கள வந்து தூக்கில் போடுவோம், அவங்களுடைய உடல் அங்கேயே ஒரு சில நாட்கள் தொங்க விடப்படும், இதை பார்த்து மற்ற மக்களுக்கு எல்லாமே ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்னால மன்னர் வந்து அந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. இப்போ எல்லா மக்களுமே பயந்துக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் ஒரே ஒரு மனிதரை மட்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மனிதர் யாருன்னா அந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் கிறுக்குத்தனமான ஒரு மனிதர். அவரை எல்லாருமே ரொம்ப முட்டாள் தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவர் ஒரு மாதிரி பைத்தியக்காரனாக தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மனிதர் வேகமாக எழுந்து, மன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான், ஒன்று பண்ணுங்கள், நாளைக்கு காலையில் எல்லாருமே அந்த தூக்கு மேடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எல்லாருமே ஒன்று கொடுங்க, நான் வந்து நாளைக்கு காலையில் ஒரு பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ மன்னருக்கு ஒன்றுமே புரியலை, எவ்வளோ தைரியம் அந்த மனிதருக்கு, இவ்வளோ மக்கள் இருக்கிற அந்த இடத்துல மன்னரை அவமரியாதை செய்கிற மாதிரி
அவரை எதிர்த்து ஒரு பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு, யாருப்பா நீ பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அந்த மனிதருமே, அண்ணா எல்லாருமே என்னை பைத்தியம் தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் பைத்தியமாக இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நான் ஒரு பொய் சொல்லுவேன், அந்த பொய்க்கான தண்டனையாக நீங்கள் வந்து என்னை தூக்கலை போடுங்க, இந்த பொய் பேசி தூக்கு தண்டனை வாங்குறது நானே முதல் மனிதராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இப்போ அடுத்த நாள் காலையில் எல்லா மக்களையுமே ரொம்ப எதிர்பார்ப்பு போட்டிருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அங்கே ஒன்று கூட்டிட்டாங்க, அந்த அமைச்சர்கள் எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க, மன்னருமே அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு மனிதருக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஓரமாக இருந்து கழுதையோட சத்தம் கேட்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. இந்த மனிதர் தான் அந்த கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏப்பா உனக்காக இந்த நாட்டோட மன்னரே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னப்பா இவ்வளோ சவகாசமாக வர அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த எந்த விஷயத்தையுமே அந்த மனிதர் காதலியே வாங்கலை. வேக வேகமாக வந்தார், அந்த கழுதையை ஓரமாக கட்டிட்டு அவர் அந்த தூக்கு மேடையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மன்னருக்கு ஒன்றும் புரியலை. அவரை கூப்பிட்டு, என்னப்பா நீ பாட்டு நீ தூக்கு மேடை பக்கம் போயிட்டு இருக்கிற, ஏதோ பொய் சொல்கிறேன்னு சொன்னீங்க, அது சொன்னால் தானே நாங்கள் அடுத்த தண்டனையை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மண்ணா, இன்னைக்கு இந்த தூக்கு மேடையினால் என்னை வந்து தூக்கில் தொங்க விட போகிறாங்க, இதுதான் நான் சொல்லக்கூடிய பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அந்த தூக்கு மேடையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு சில வினாடிகள் அங்கே இருக்கிற அந்த அறிஞர்கள், அங்கே இருக்கிற மன்னர் அப்புறம் அமைச்சர்கள் எல்லாமே யோசிக்கிறாங்க. இப்போ அவர் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனையை நடத்துகிறாங்க. இப்போ அவர் சொன்னது என்னென்னா, இன்றைக்கி என்னை வந்து இந்த தூக்கு மேடையில் தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒருவேளை அவரை வந்து இப்போ தூக்கில் போடலை அப்படின்னா அவர் சொன்னது பொய்யாயிடும். அப்போ அவர் சொன்ன பொய்க்காக அவரை தூக்கில் போட்டே ஆகணும். இப்போது ஒருவேளை அவர் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு தூக்கில் போட்டாங்கன்னா அவர் சொன்னது உண்மையாயிடும். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி என்ன தூக்கில் போட போகிறாங்கன்னா சொன்னார், அப்போ அவரை தூக்கில் போட்டாங்கன்னா அது வந்து உண்மையாக மாறிடும். இப்போது இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு மன்னருக்கே தெரியலை. இப்போ அவர் தூக்கில் போட்டாலையும் குத்தம், தூக்கில் போடலனாலுமே அதை குத்தம். என்ன பண்ணுறதுனே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த மனிதர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, இங்கே பாருங்கம்மண்ணா, இந்த உலகத்தில் இந்த உண்மை பொய்மை அப்படிங்கிறது எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் ஒன்றை விட்டு இன்னொன்று மட்டும் தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. நன்மை தீமை இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒன்றா கலந்து தான் அந்த உலகத்தை வந்து உருவாக்கியிருக்கு. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மக்களை வந்து கட்டாயப்படுத்தி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது, கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக தான் இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் மன்னர்கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அப்போ தான் மன்னருக்கு புரியுது இவ்வளோ நாள் வந்து மக்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டார். மக்கள் எப்பவும் போல் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னருமே அரண்மனைக்கு போயிட்டார். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, இந்த உலகத்தில் நல்லது கெட்டது, நன்மை தீமை, அப்புறம் பொய்மை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அதை நம்ம பிரித்து பார்க்க தான் முடியும். அதை தவிர்த்து ஒன்று தான் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அது ஒரு தீராத நிராசையாக தான் இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.